Hi friends, welcome to Thunukumuda channel. So, in this video, we will talk about political science. So, in this group, we will job opportunities. So, political science is a very important course. So, எடுக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட எண்ணிக்கை தான் வந்துட்டு இந்த குரூப் எடுக்கிறதுல அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பற்றியான டோட்டல் ஸ்டடி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டிக்கல் சயின்ஸு. ஸோ இந்த பாலிட்டிக்கல் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு டிகிரியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடலாம். பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபீல்டு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனலுக்கு உள்ளே வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிச்சிங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப்க்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடான ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இல்லை பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு படம் கூட வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அரசியல் கட்சியில் இருப்பார். அந்த அரசியல் கட்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வைசராக இருப்பாங்க. பொலிட்டிக்ஸ் பற்றியான அட்வைசராக என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வந்துட்டு லேடி வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அந்த பாலிட்டிக் அட்வைசர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஜாப் போகிறதுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. சோசியல் மீடியா மேனேஜர், இந்த பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள பற்றியான விளம்பரத்தை படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு பாலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்கள வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த போஸ்டிங்க்கு நம்ம போகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய மினிஸ்டர் இருப்பாங்க, மெம்பர் அவங்களாம் இருப்பாங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட்டு இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இருப்பாங்க, பிஏ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்களா யாரை தான் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடித்தவங்கள தான் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் லா படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா லா அப்படின்னாலே ரிலேட்டட் டு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரியான ஒரு இது தான். ஸோ நீங்கள் லா படிக்க போகிறீங்க அப்படின்னா அது சிவில் லாவோ கிரிமினல் லாவோ எந்த மாதிரியான லாவாக இருக்கட்டும், என்விரான்மெண்டல் லா, ஸோ இந்த எந்த லாவாக இருக்கட்டும் அதுக்கு பாலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம். ஸோ ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பத்திரிகை துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரிகை துறையில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பத்திரிகை அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம நியூஸ் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். நியூஸ் கலெக்ட் பண்ணி அது பாலிடிக்ஸ் நியூஸாக இருக்கலாம் இல்லை எல்லா விதமான நியூஸாக இருக்கலாம். ஸோ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது சயின்ஸ் ஃபீல்டே கிடையாது, ஸோ அப்படியே வேறு ஃபீல்டாக மாறுது. அதுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய சில பல டெக்னிக்ஸ் அந்த தந்திரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அட்வைஸ் கொடுக்கறது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாலிட்டிக்கலில், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் ஆகிறதுக்கு இந்த பாலிட்டிக்கல் சயின்ஸு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாலிட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு பாலிட்டிக்ஸ் சயின்ஸை நம்ம படிச்சிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கம்பைன் ஸ்டாஃப்.
பொலிட்டிக்கல் கம்பைன் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுகிறது, ஒரு பொலிட்டீஷியன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பைன் வந்துட்டு என்ன பெரும் கூட்டங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கேற்பாங்க. பெரும் கூட்டத்தில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு இருக்குது. ஸோ அந்த பெரும் கூட்டத்தை வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஸ்பீச்சஸ் எழுதி கொடுக்குறது, இந்த மாதிரி சொல்கிறது, பீப்புள் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான லீகல் அட்வைஸ் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் கம்பைன் ஸ்டாஃபாக இருக்கும், அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு ஸ்டாஃப். ஸோ அப்படி ஒரு பாலிட்டிக்ஸ்க்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இல்லைன்னா அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிட்டிக்ஸ் அந்த பொலிட்டீஷியன் வந்துட்டு பப்ளிக்கை போய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுகணும், அவங்கள போய் டீல் பண்ணணும், அவங்கள போய் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அது எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க சைக்காலஜி என்ன படிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களை மக்களை போய் எப்படி அணுகணும், மக்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் தேவைப்படுது, அதை நம்ம என்ன மாதிரியான முறைகள்லாம் வந்துட்டு எடுத்து சொல்லணும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக என்ன செய்கிறாங்க ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுற அந்த கேட்டகரியில் போகும்போது பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டாக மாறுறதுக்கு பாலிட்டிக்ஸ் சயின்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷன், டீச்சிங் ப்ரொஃபஷன் எடுத்துக்கும் போது ப்ரொஃபஸராக இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சிங்கில் இருக்கலாம், ஸ்கூல் டீச்சிங்கில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அந்த மாதிரியான டீச்சராக மாறுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனாலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான மார்க்கெட்டிங் அதை வந்துட்டு ரிசர்ச் அனாலிஸ் அந்த அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்தனை ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடித்தா நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஜாப் வந்துட்டு சொல்லியிருக்கேன், இது ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் சயின்ஸு கோர்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது போக வேறு மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முறையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடைய வரேன், வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.